Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சேனலோட 100வது வீடியோ. அதனால ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இது நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டோனட். இப்போ டோனட்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 40 கிராம், சுகர் 50 கிராம், எக் 1 எடுத்திருக்கேன், பட்டர் 50 கிராம், மைதா 400 கிராம், வார்ம் மில்க் 250 ml. இப்போ இந்த டோனட்க்கு தேவையான டோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சிருந்த அந்த மில்க் சேர்த்துக்கலாம், வார்ம் மில்க் சேர்த்துக்கலாம், நாம் எடுத்து வச்சிருந்த ஈஸ்ட் சேர்த்துக்கலாம், சுகர் சேர்த்துக்கலாம், எக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா அதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த அந்த மைதாவை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேச்சுலாவை எடுத்துட்டு நாம் கை வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த அந்த பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரும் அந்த டோவும் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும், ஈவனாக மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே 1 hour நாம் ரெஸ்டில் விட்டுடலாம். மினிமம் 1 hour, மேக்ஸிமம் 2 hours வரைக்கும் நாம் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ 2 hoursக்கு அப்புறம் இப்போ டோனட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு சிலிக்கா ஷீட் நான் போட்டிருக்கேன். இதில் தான் நான் டோனட் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம டோ பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக அழகாக வந்துருச்சு. இப்போ டோனட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷீட்டில் கொஞ்சமாக மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இப்போ அந்த டோவை நாம் அந்த மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதை கையால் கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம். அது மேலே அது ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம அதை பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ டோனட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஈவனாக அந்த டோவை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோனட் செய்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த டோனட்டை வைக்கிறதுக்காக பட்டர் பேப்பர் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் இந்த டோனட் நாம் ரெடி பண்ண போகிறோம். இதை முதல்ல கையில் பால் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேப்பரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது நடுவில் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, டோனட் ஷேப் சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரியே ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 3 டோனட் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ண வச்சிடலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டோனட்டை நாம் இந்த ஆயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு டோனட்டாக நாம் ஆயிலில் போடணும். டோனட் போட்ட உடனே நாம் கரண்டியெல்லாம் போட்டு மாற்றி விடக்கூடாது. ஒரு 2 minutes விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்றை வச்சுட்டு நாம் அதை மாற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், டோனட் 2 பக்கமும் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் அதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பீசஸ்லேயும் டோனட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதை தான் இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஒயர் ரேக்கில் ஏன் நாம் அந்த டோனட்டை வைக்கிறோன்னா, அப்போ தான் அந்த டோனட் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதோ அதே மாதிரியே இருக்கும். இந்த டோனட் மேலே ஒரு கிளேஸ் கொடுக்கறதுக்காக 3 glaze வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 3லேயும் நான் வந்து க்ரீம் ஆட் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒயிட் சாக்லேட், நார்மல் சாக்லேட், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட். இப்போ இந்த டோனட்டை ஒன்னொன்னா எடுத்து நாம் இதில் டிப் பண்ணி திருப்பி இந்த ஒயர் ரேக்லே வச்சிடலாம். அதே மாதிரியே எல்லா டோனட்டையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த டோனட் மேலே இந்த கிளேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நாம் அதுக்கு மேலே ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம். அதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் கலர் கலராக இருக்கும். நம்ம இந்த கிளேஸ் கொடுத்துருக்கிறதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி உள்ள ஸ்ப்ரிங்கிள்ஸை நான் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன்.
இப்போ பாருங்க, நம்ம எல்லா டோனட்லயும் அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். இப்போ இந்த டோனட்டை நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன், சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து என்னோட 100வது வீடியோங்கிறதுனால இந்த டோனட்டோட டோவ்லயே ஒரு ஸ்டிக் மாதிரியும் ரெடி பண்ணேன். அப்பதான் அது 100 மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் எனக்கு சூப்பரா வந்தது டோனட். என் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ஃப்ளஃபியாகவும் வந்துச்சு, அதே நேரத்தில் இன்னர் பார்ட் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. நம்ம கடையில் வாங்குற டோனட் மாதிரியே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போதே அது தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதே மெஷர்மெண்டில் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து பண்ணிங்கன்னா இதே மாதிரியே சூப்பரான டோனட் ஈஸியான முறையில் நீங்களும் வீட்டிலே செஞ்சிடலாம். ஓகே வீவர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது என்னோட 100வது வீடியோ. இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா வீவர்ஸ்க்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே அதை பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.